லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஐத டைஸ் மாட் ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் டூ ஆன் டூ ஆஃப் ஹிட்ஸ் ஃபேசஸ் அண்ட் த்ரீ ஆன் ரிமைனிங் த்ரீ ஃபேசஸ் ஸோ டைனாலே சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் ஸோ நார்மலான டைல ஒன் டூ சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் இங்கே வந்து நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேஸில் ஒன் நெக்ஸ்ட் டூ ஆன் டூ ஆஃப் ஹிட்ஸ் ஃபேசஸ் அப்போ ரெண்டு இடத்துல டூ நெக்ஸ்ட் த்ரீ ஆன் ரிமைனிங் த்ரீ ஃபேஸஸ் த்ரீ 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 ஓகே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு டைலையும் இதே மாதிரி தான் இருக்கும் செகண்ட் டைலையும் இதே தான் அப்புறம் என்ன சொல்ல இப்போ நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஃபேஸ் ஈக்வல்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் பாசிபிள் வரும் ஓகே சிக்ஸ் இன்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த டை இஸ் ரோல் டு வைஸ் ரெண்டு ஓகே அது சொல்லிட்டோம் இஃப் டி நோட்டி டோட்டல் ஸ்கோர்ஸ் இன் டூ த்ரோஸ் ஸோ எக்ஸ்ன்னு சொல்கிறது அந்த ரெண்டு டைல விடுகிற நம்பரோட ஸ்கோரு அப்போ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து எழுதி வச்சுப்போம் ஓகேயா ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்இ கொல்ட்டு ஸோ ரெண்டு டை மென்ஷன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டை அப்புறம் செகண்ட் டை இது அதில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம இதை ஆட் பண்ணி எழுதிக்க போகிறோம் ஸோ ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் டூ த்ரீ நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் அகைன் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட்டு டூ ஸோ ஓகே செகண்ட் ரோவுக்கு போகிற அப்போ டூ ஆலை டூ ப்ளஸ் ஒன் த்ரீ டூ ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளாரி ஃபோர் டூ ப்ளஸ் ஃபோர் டூ ஃபோர் அப்புறம் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அகைன் ஃபைவ் ஃபைவ் அப்புறம் அகைன் டூ தானே ஸோ அதே ரோயை அப்படியே எடுத்து எழுதுகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரீ வச்சு ஆட் பண்ணுறேன் ஓகே ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் 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 நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டூ ரோஸ்லேயே அதே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா த்ரீ கொண்டு தான் ஆட் பண்ணுறேன் ஓகே டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸு இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் அடுத்து சொல்கிற எக்ஸ்டீ நோட் டி டோட்டல் ஸ்கோர்ஸ் இன் டூ த்ரோஸ் எக்ஸை சொல்லிடுவோம் ஓகே டோட்டல் ஸ்கோர் இன் டூ த்ரோஸ் அப்போ மொத்தமாக அந்த டேபிளில் பார்த்தேனா தெரியும் உனக்கு ஆட் பண்ணும்போது டூங்கிற நம்பர் கிடச்சிச்சு அப்புறம் த்ரீங்கிற நம்பர் நெக்ஸ்ட்டு ஃபோர் அப்புறம் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மொத்தம் இதெல்லாம் வருது டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கமா

இப்போ டூ வந்து டேப்லர் காலத்தில் எவ்வளோ தடவை இருக்குன்னு பார்த்துக்கோ டூ வந்து எவ்வளோ தட இருக்குது ஒன் டைம் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு த்ரீ வந்து பார் ஃபோர் டைம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபோர் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ மொத்தம் டென் டைம்ஸ் ஓகேயா நெக்ஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸு டுவெல் மொத்தம் எவ்வளோ தடவை டுவெல் நெக்ஸ்ட்டு சிக்ஸுங்கிற நம்பர் எவ்வளோ தட இருக்குது த்ரீ த்ரீ சார் நயன் டைம் ஸோ அவ்வளோ திருந்து அந்த பாக்ஸில் எழுதியிருக்கோம் ஒன் ஃபோர் டென் டுவெல் நைன் ஆட் பண்ணோன்னா தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு பிஆப் எக்ஸிஈக்குவல் டு ஃபெஸ்ட் வேல்யூ எக்ஸிஈக்குவல் டு டூ எவ்வளவு இருக்குது ஒன் டானே இருக்குது டோட்டல் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸோ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ இருக்கா அப்புறம் த்ரீக்கு வந்து பி ஆஃப் எக்ஸி ஈக்குவல் டு த்ரீயாக இருக்கும்போது எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு ஃபோர் அப்போ ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸுவல் டு ஃபோர்னா டென் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸி ஈக்குவல் டு ஃபைவ்னா டுவெல் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸுவல் டு சிக்ஸ்னால்

அவ்வளோ வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இது ஃபஸ்ட்டு சப்டிஷன் செகண்ட் சப்டிஷன் நமக்கு கியுமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொஸ்டினை என்ன தெரியும் செகண்ட் சப்டிஷன் என்ன இருக்குது ஃபைண்டி கியுமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேணும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொன்னா பண்ணோம் ஃபஸ்ட்டு இங்கே எதில் ஸ்டார்ட் பண்ணது எக்ஸு டூ அப்போ லெஸ் தேன் டூங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பிஆப் எக்ஸ் லெஸ் தேன் டூ அங்கே டேப்லர் காலமே கிடையாது ஸோ அதில் சீரோ ஃபார் மைனஸ் இன்ஃபினிடி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ அப்படின்னா லெஸ் எக்ஸ் லெஸ் தேன் டூன்னு சொல்கிற மீனிங் தான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ என்ன சொல்லணும்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு டூ இது லெஸ் தேன் இது வந்து என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு டூ அப்படின்னா டூவும் டூவை விட கம்மியானது டூவை விட கம்மியானதுக்கு சீரோ டூக்கு வந்து வேல்யூ இருக்குது நமக்கு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் எடுத்த பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ இப்போ த்ரீயும் விட கம்மியானது ஸோ த்ரீக்கு ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் த்ரீயோட கம்மியானது ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஜீரோ ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஜீரோ ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸும் ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸும் டேரெக்டாக ஆட் பண்ணலாம் டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோருக்கு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னால் இந்த வேல்யூ மூணு வேல்யூ ப்ளஸ் ஜீரோ ஓகே ஜீரோ ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டென் பை தேர்ட்டி சிக்ஸ் இங்கே டினாமிட்டர் சேமாக இருக்குது நியூமரேட்டர் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி சிக்ஸ் நெசிச்சு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஒரு டுவெல் கூட வரேன் ஓகே ஜீரோ ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டென் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் பை தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி செவன் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பிஆப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு சொன்னோன்னா இல்லை இருக்க எல்லா வேல்யூ ப்ளஸ் அந்த ஜீரோ ஓகே அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆட் பண்ணும்போது டினாமிடென்லாம் சேமாக இருக்குது நியூமரேட்டரை ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கேன்சல் ஸோ வேல்யூ ஒன் இப்போ நம்ம கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு அதை எழுதிக்கிறேன் இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸ் ஓகேயா equal to first வேல்யூ ஜீரோ எதுக்கு கிடச்சிச்சு minus infinity less than எக்ஸ் லெஸ் than டூ அடுத்த லைனில் போகும்போது இந்த 2 முடிஞ்சிச்சு அதிலதான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுமாதிரி ஸ்டார்டிங்கில் லெஸ் ஆர் போட்டுட்டு அடுத்த இங்க இங்கே மென்ஷன் பண்ணோம் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ இனி முடிஞ்ச டேமு இங்கே எடுத்துக்கிற த்ரீ ஸோ த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் இப்போ பிஆப் எக்ஸ் லெஸ் ஆர் த்ரீக்கு என்ன கிடச்சிச்சோ அதை இங்கே போடணும் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூக்குள்ளது ஓகே நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோருக்குள்ள வேல்யூ எங்கே எழுதுறது அதை எப்படி மென்ஷன் பண்ணனா ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஃபைவ் அப்புறம் இங்கே ஃபைவ் லெஸ் தேன் ஆர்இல் டு எக்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ் அது அப்புறம் லாஸ்ட் ஒன் சிக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்லாம் முடிச்சுக்கிறேன் வேல்யூ வந்து ஒன் ஓகே இதான் வந்து க்யூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் ஆஃப் த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ் அப்படின்னா த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸுக்கு முன்னாடி வரும் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எடுத்துக்கலாம் ஃபோர் எடுத்துக்கலாம் ஃபைவ் மூணோட வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணு டீனாம்டர் சேமாக இருக்குது நியூமரேட்டர் ஆட் பண்ணு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் டொண்ட்டி சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோரும் ஃபோரை விட பெருசு இப்போ நம்ம டேப்லர் காலத்தில் ஃபோரும் ஃபோரை விட பெருசுன்னு சொல்லும்போது இந்த மூணு வேல்யூந்தான் ஸோ மூணையுமே ப்ளஸ் பண்ணிக்கோ டினாமிட்டர் சேமாக இருக்குது நியூமரைட்டரை ஆட் பண்ண நமக்கு தேர்ட்டி ஒன் வரும் ஓகே டென் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் நைன் ஸோ தேர்ட்டி ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் அதான் வந்து லாஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ஓகே